ஓகே கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ஃபா சேனல் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஆல்ஃபா சேனல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆல்ஃபா சேனல் என்னன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம பிக்சர்ஸ் எல்லாமே மெயினாக ஒரு மூணு கலரில் வச்சு தான் பேஸ் ஆகிருக்கு. நம்ம நிறைய இது கூட யூஸ் பண்ணுறாங்க, பட் மெயினான மூணு கலர் பார்த்தீங்கன்னா ரெட், க்ரீன் அண்ட் ப்ளூ. ஸோ அந்த ஆர்ஜிபி அப்படின்றத நீங்கள் நிறைய இடத்துல நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, எக்ஸாம்பிள் காட்டுறேன், தெரியும் அங்கே வருங்க. ஸோ ஆர்ஜிபி அப்படின்னு காட்டுதா, பாருங்கள், ரெட், க்ரீன், ப்ளூ. ஓகே, இது மூணு தாலி தான் அந்த இமேஜஸ் எல்லாமே ஆயிருக்கு. பட் இதன் ஆல்ஃபா அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறோம். ஸோ ஆல்ஃபா என்ன அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்பரண்ட், ஐ மீன் எதுவுமே இல்லாமல் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் ஆல்ஃபா சேனல் அப்படின்வாங்க. ஸோ ஆல்ஃபா சேனல் எப்படி யூஸ் ஆகுது, எப்படி எங்கே இருக்குது, எல்லாமே இமேஜஸாக தான் இருக்குது, எப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ணலாம், ஸோ மீதி எல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக தானே இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த டெக்ஸ்ட் லேயர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணனாலே ஆல்ஃபா சேனல் க்ரியேட் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி ஆல்ஃபா சேனல் வந்து நிறைய இடத்துல இருக்குது, பட் நமக்கு தெரியாது, ஆர் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஆல்ஃபா சேனல் யூஸ் பண்ணோன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் அண்ட் நிறைய ஒரு க்ரியேட்டிவான இதெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம். இந்த டெக்ஸ்டோட ஆல்ஃபா சேனலில் இந்த இமேஜை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா, நான் பின்னாடி வந்து பேக்ரவுண்டு செட் பண்ணதே அந்த இதில் தான். எப்படின்னா, எல்லோ கலர் இமேஜ் வச்சு தான் அந்த பேக்ரவுண்டே செட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து லேட்டராக அது மாற்றிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து இது கூட கனெக்ட் பண்ணுறேன். அது எப்படின்னா, இங்கே இருக்க தெரியுதா, இருங்க கொஞ்சம் இதை ரைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்களா, மோடு ட்ரிக் மேட் அந்த மாதிரி இருக்கா பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இல்லைனா F4 கீ இருக்குல்ல, மேலே F4 கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இந்த மோடு பேனலில் ட்ரிக் மேட்னு ஒரு இடத்துல இருக்கு பாருங்கள், சரிதா, ட்ரிக் மேட். நான் முன்னாடியே எனக்கு தேவையான டெக்ஸ்ட் இமேஜஸ் எல்லாமே லோட் பண்ணி வச்சிட்டேன் பாருங்கள். ஸோ என்னோடய இமேஜு, தென் அந்த டிஎஸ் டெக்னீஷியன் ஒரு டெக்ஸ்ட் அனிமேட் பண்ணி வச்சுருக்கேன், இருங்க அதையும் காட்டுறாங்க பாருங்கள், பார்த்தீங்களா. ஸோ டிஎஸ் டெக்னீஷியன் அப்படின்றத ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் அப்படியே ரன் ஆகிற மாதிரி அனிமேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த டெக்ஸ்ட்டோட ஆல்ஃபா மேட்டை யூஸ் பண்ணி தான், ஐ மீன் அந்த டெக்ஸ்ட்டோட ஆல்ஃபா சேனலை யூஸ் பண்ணி இந்த இமேஜை வந்து நம்ம ஹைட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்றது காட்டுறேன். அந்த ட்ரிக் மேட்டில் வந்துட்டிங்கன்னா நன் இருக்குல்ல, ஸோ அந்த டெக்ஸ்ட் லேயரில் இருக்க நன்னை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூப்பிடுங்க, ஆல்ஃபா மேட் எந்த இது நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டுருக்கோம். நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது டிஎஸ் டெக்னிஷியன் தானே, ஸோ அந்த லைன் ஆர் இது எங்கே இருக்குது அப்படின்றது பாருங்கள், ஆல்ஃபா ட்ராக் மேட் குணா ஆர்டிகே, தெரியுதா. ஸோ இந்த இதில் வந்து இமேஜில் லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்புறம் நன் இருக்குல்ல, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, இங்கே பாருங்க ஆல்ஃபா மேட் டிஎஸ் டெக்னிஷியன். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே பாருங்க, இருங்க காட்டுறேன் பார்த்தீங்களா. ஸோ வந்து அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே இருக்குது, பட் அந்த இது வந்து டிஎஸ் டெக்னீஷியன்ற வேர்டு போனால் மட்டும்தான் தெரியுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஆல்ஃபா மேட் சேனலை வச்சு நீங்கள் நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நான் வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் காமிச்சிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே வீடியோ இருக்க மாதிரி பண்ணுவாங்க, தென் ஸ்பீச் பபுள்ஸில் இல்லைனா இமேஜினேஷனில் பபுள்ஸ் மாதிரி வந்து ஒரு இதெல்லாம் பண்ணுவோம் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து ஆல்ஃபா மேட் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இருங்க அந்த டிஎஸ் டெக்னிஷியன் நல்லா தெரிகிற மாதிரி ஒரு இது வச்சுருக்கேன், அப்புறம் டிஎஸ் டெக்னிஷியன் தெரியுதா. ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். இந்த ட்ரிக்கே வேறு மாதிரி கூட இன்னும் கன்வெர்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா சேனல் பற்றி எடுத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மேக் ஷுர் யூ சப்ஸ்கிரைப் சேனல். மறக்காமல் நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரி நிறைய பிகினர் டியூட்டோரியல்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். ஸோ அது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.